வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கீஸ். ஸோ ஒரு வழியாக வந்து 50K ரீச் பண்ணிட்டேங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டாலுமே வந்து நீங்கள் பார்க்கணும் இல்லையா, நீங்கள் பார்க்குற மாதிரி வீடியோ நான் போடணும் இல்லையா. ஸோ இது ரெண்டு வேவ் லென்த்துமே இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸுடைய வேவ் லென்த் தான் வந்து ஒவ்வொரு யூடியூபருக்குமே வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் தேவைப்படுது, அவங்க என்ன மாதிரி வீடியோஸ் வந்து லைக் பண்ணுறாங்க, இதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் யோசித்து தான் நம்ம வந்து வீடியோ போட முடியும். அந்த வகையில் வந்து இப்போ நம்ம கரெக்டான ட்ராக்கில் தான் போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்கள், நிறையா ஃபியூச்சர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். சரி, இந்த 50K வந்து என்னால் மட்டும்தான் சாத்தியமானது அப்படின்னா கிடையவே கிடையாது. எனக்கு பின்னாடி வந்து டீம்ஸ் இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க, இவங்க எல்லாரையும் சேர்த்து தான் வந்து இந்த 50K வந்து சாத்தியமானது. முக்கியமாக நீங்கள் எங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேவையில்லை. எங்களுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய சப்ஸ்கிரைபர்னு சொல்லக்கூடாது, சாரி, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். கோவில்பட்டி கேவிபி டாகிஸ் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்களை வந்து நாம் அடுத்தடுத்து நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன். சரி, இப்போ அந்த 50K வந்ததுக்கு வந்து செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணணும். எல்லா மாதிரியும் கேக்ஸ் எல்லாம் வெட்டி ரொம்ப ஆடம்பரமான நம்மளால் செலவு பண்ணலாம் முடியாது. என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும்போது டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம டீமில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம சாலையோர வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு சரக்கு எதுவும் வாங்கினா வாங்கிட்டு ஜாமான் வாங்கிட்டு அப்படி நம்ம கடந்து போயிடுவோம். ஸோ அப்படி போகிறவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து அவங்க கூட வந்து அந்த கன்வர்சேஷன் வந்து அவ்வளோவா இருக்காது, ரொம்ப பேச மாட்டோம் அவங்க கூட. இது என்னப்பா, அது எவ்வளோ விலை, அதை மட்டும் கேட்டு வாங்கிட்டு போயிடுவோம். இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஏதாவது சர்ப்ரைஸான ஏதாவது கிஃப்ட் ஏதாவது பண்ணலாம். வாரம் ஒரு சாலையோர வியாபாரிகளுக்கு ஒரு கிஃப்ட், சர்ப்ரைஸான கிஃப்ட் பண்ணலாம். ஸோ அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்து லைவாக கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் யோசிச்சிருந்தோம். அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு தடவை வந்து பார்க்க போகிறோம். அவருக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறோம். அவர் என்ன மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிற கேப்சர் பண்ணி நான் அவங்களுக்கு காமிக்க போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வர்ற வாரங்களில் ஒரு ஒரு வியாபாரிகளாக பார்த்து, நம்ம சாலையோரத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் பார்த்து நாம் வந்து ஒரு ஒரு கிஃப்ட் சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.